இந்திய எல்லையான லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன இராணுவ வீரர்கள் தாக்கியதில் 20 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாரும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. முதமுறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா என்று மினிமம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இந்த லடாக்கில் இருக்கக்கூடிய கல்வான் பள்ளத்தாக்கு பகுதி அப்படிங்கிறதுல தான் இந்த சைனா வீரர்கள் இராணுவ வீரர்கள் வந்து இந்திய இராணுவ வீரர்களை தாக்கியிருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னாக்கா அங்கே ஒரு கண்காணிப்பு முகாமை வந்து சைனா வந்து இராணுவ வீரர்கள் வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நம்ம இந்திய வீரர்கள் போய் தடுக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படி மோதிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க இங்கேருந்து கல்லை வீசவும் அதே போல் இந்திய இராணுவ வீரர்கள் கல்லை வீசவும் அதே போல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்க பெரிய படையோடு அங்கேருந்து வந்து கல் வீசுறதோடு நிற்காமல் மரக்கட்டை இருக்குது இல்லைங்களா அந்த மரக்கட்டையில் வந்து ஆணியை பொதிச்சு அந்த கட்டையை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் கம்பியை இரும்பு கம்பி இருக்கு இல்லைங்களா அதை வந்து குத்திரமாக இருக்கக்கூடிய கம்பியை வந்து சுற்றிக்கிட்டாங்க. இது மாதிரி கூட ஆயுதங்களோட வந்து இந்திய இராணுவர்களை கொடூரமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இங்கே இந்திய இராணுவர்களுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்கு பெரிய சண்டை வந்து மலைப்பகுதியில் நடக்குது. இந்த கல்வான் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய ஹில் ஏரியா, நடுவில் கல்வான் ஆறு அப்படிங்கிறது தான் ஓடுது. இந்திய சைனா வீரர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டை என்னாச்சு அப்படின்னா சைனா வீரர்கள் கொடூரமாக தாக்க ஆரம்பிச்சது இல்லாமல் மேலேருந்து பாறையை உருட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாறைகள் உருட்டி விட ஆரம்பிக்க போகும்போது பாதைகள் இருக்கு இல்லையா, சாலைகள் இருக்கு இல்லையா, அது மேலே உளுந்த உடனே அந்த பாறையினுடைய இதை வந்து சரிய ஆரம்பிச்சிச்சு. சரிஞ்ச உடனே இந்திய சீன வீரர்கள் எல்லாமே ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கல்வான் ஆற்றுல உளுந்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து தாக்குதல்னால் கொடூரமாக தாக்கப்பட்டதுனால பெரிய காயங்களோடு இருந்தவங்க அங்கே பார்த்திங்கன்னா 0 டிகிரி டெம்பரேச்சர் தாங்க அந்த ஆறே கல்வான் ஆறுனுடைய இதை டெம்பரேச்சர் இருக்கும், அந்த என்வரன்மெண்ட் டெம்பரேச்சர் இருக்கும். அந்த காயத்தோடு அந்த ஆற்றுல விழுந்ததுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதில் 20 பேர் முக்கியமாக இறந்ததாக வந்து பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க அரசு தரப்பில். அதில் முக்கியமான ஒருத்தர் தான் வந்து நம்முடைய தமிழக வீரரான ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கே பழனி அவர்கள். இதுதான் நடந்த சம்பவம். துப்பாக்கி வந்து சண்டை நடத்தக்கூடாது எல்லையில் அப்படிங்கிறது தான் முக்கியமாக அவங்க போட்டுட்டு ஒப்பந்தம். அதனால தான் வந்து துப்பாக்கி ரெண்டு பேரும் வச்சுருந்தாலும் இந்திய இராணுவ வீரர்களும் சீன இராணுவ வீரர்களும் ரெண்டு பேரும் துப்பாக்கியில் மோதிக்காமல் கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. இதுதான் அடிப்படை காரணம். இது ரொம்ப முக்கியமானதும் கூட. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இராணுவ அஃபீஷியல்ஸ் மூலமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அது ஃபெயிலியர் ஆகி போய் இப்போது வெளியுறவுத்துறை செயலர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்தது அதுவும் ஃபெயிலியர் ஆகி இப்போ முடிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியுறவு மந்திரி நம்முடைய இந்தியாவோட வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர், ஏற்கனவே வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர், இப்போ வெளியுறவு மந்திரியாக இப்போ இருக்கிறாரு. அவர் வந்து சீன மந்திரியான யாங் யி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரதமர் மோடியும் வந்து சொல்லியிருக்காரு இந்தியா வந்து அமைதியை தான் விரும்புது, இதையும் மீறி சீண்டி பார்த்தாக்க தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. நம்முடைய இறந்து போன கே பழனி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20 லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்திய இராணுவ வீரர்கள் எல்லை காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க 20 பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்கு. துப்பாக்கி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் தந்திருந்தாலும் கூட எல்லைக்கு காவல் நிற்கும் வீரர்கள் அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள், நம்முடைய இராணுவ வீரர்கள் நாட்டுக்கு நமக்காக எல்லையில் நின்று போராடுறாங்க நம்ம வீட்டில் சுகமாக இருப்பதற்காக, அந்த இராணுவ வீரர்களுடைய உயிர் தியாகத்தை போற்றுவோம். ராயல் சல்யூட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.